வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உபோசனபடிகள் 13வது அதிகாரம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கரசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பாய்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலின்று அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கரசு வரைக்கும் அவளுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்னிமின் கோத்திரத்தானாகிய கிசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவளுக்கு கொடுத்தார். பின்பு அவர்கள் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கேற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனந்திருந்தலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான்.
யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், உடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கரசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கல்லியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மருத்துவர்ந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அதனால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கரம் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே, அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்றான். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பிரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களோடு இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினாலே நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவளை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புரஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கத்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கத்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக
அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியா பட்டணத்து போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் பணிகள் 14வது அதிகாரம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சவுருக்கு விரோதமாக பிரஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகப்படினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று பிரஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கமணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஒன்றை நிமிர்ந்தெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினான்படியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை தேற்றி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் ஜனங்கள் பழியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து வேறு சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை சல்லிருந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷலாக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவுகளின் ஊடாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசீதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில்
வசனத்தை பிரசங்கித்து அந்த அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைகளுக்காக கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரை செய்த தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களையும் அவர் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய